ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பில்டர் பேஸ் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். பில்டர் பேஸ் போய் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, போனாலும் போயிட்டு சீக்கிரம் வந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல் பில்டர் பேஸ் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மினியானை வந்து குக் கொடுத்துலாம் ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பில்டர் பேஸ் அட்டாக் போயிட்டு இருக்கும் போது நம்ம இடையில போய் 150 மினியான் ஒன்லி மினியான் அட்டாக் மட்டும் தான் பண்ண போகிறோம். வெறும் மினியானே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது வந்து ஃபயராக இருக்க போது சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெறும் பேட் ஸ்பெல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை மட்டும் குக் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம பில்டர் பேஸ் போய் நம்ம அங்கே ஒரு அட்டாக் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓகே, நம்மளோட கிளாக் டவர் இருக்கு. ஸோ கிளாக் டவர் பூஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட இதெல்லாம் பூஸ்ட் கொடுத்துட்டோம்னா பயங்கரமாக வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கும். பூஸ்ட் ஆகணும்னா என்ன தெரியல, ஒன்றும் கோல்டு எலிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக டபுள் டபுளாக ட்ரிபிள் ட்ரிபிளாக இதாகிட்டு இருக்கும். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து மொத்தம் வந்து எத்தனை ஆர்மி கேம்ப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆர்மி கேம்ப் இருக்குது. ஸோ நம்ம 6 வகையான ட்ரூப்ஸை எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட விருப்பம் எந்த வகையான ட்ரூப்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எனக்கு வெறும் ஜெயண்ட் மட்டும் தான் வேணும், ஜெயண்ட் எடுத்துகிட்டு போகலாம். வெறும் பீக்கானா பீக்கா மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா 2 பேஸ்லேருந்து ஜேண்ட், 2 பேஸ் ஆர்ச்சரு, ஒரு இது வால் பிரேக்கரு, ஒரு பேபி ட்ரகன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு மிஷினை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகே, வந்து நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து எடுத்தோடனே வந்து ஆர்ச்சர் இறக்கி விட்ருக்கோம். ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஹை லெவலில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் செகண்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மிசம் கழிச்சு தான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ஜெயண்ட்டை இறக்கி விட்ருவோம். பக்கத்துலேயே வந்து வால் பிரேக்கரை இறக்கி விட்டுருவோம். அப்போ தான் வாழை உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம மிஷினே இறக்கி விட்டாச்சு. ஓகே வாங்க, அது பாட்டுக்கு அடித்து முன்னேறி போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃபுல் ஸ்டார் வாங்க முடியாது, ஏன்னா வந்து இது வந்து கரெக்டாக இறக்கி விடணும். கரெக்டாக பிளான் பண்ணி இறக்கி விட்டால் மட்டும் தான் 3 ஸ்டார் வாங்க முடியும். நம்ம வந்து அவ்வளோவா இன்னி இது லெஜண்ட் ஆகலை, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 ஸ்டார் வாங்கலாம். ஆனால் இப்பயும் சம்டைம் 3 ஸ்டார் நான் வாங்கிடுவேன். எல்லா மாதிரி 3 ஸ்டார் வாங்குவேன்னு சொல்ல முடியாது. சரி வாங்க வந்து. ஓகே, பாதி வாழ உடச்சிருச்சு. ஓகே, டவுன் காலை நோக்கி முன்னாடி ஜாயின் போயிட்டுருக்கு. ஸோ பயங்கர சேஃப்டியாக இருக்குது. ஆர்ச்சர் நம்ம முன்னேறிக்கி போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம பேபி ட்ரெயின் வந்து இந்த சைடு இறக்கி விட்டோம்னா ராக்கெட்டே இருக்குது, ஒரு இன்னும் ஹிட்டன் டெல்ஸாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பேபி ட்ரெயின் அந்த சைடு இறக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் 1 ஸ்டார் அடிச்சிருக்கோம், 62% அடிச்சிருக்கோம். டவுன் காலை அடிச்சிட்டோம்னா 2 ஸ்டார். எல்லா மேட்ச் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், டவுன் கால் அடித்தோம்னா 1 ஸ்டார், 50% அடித்தோம்னா 1 ஸ்டார், ஃபுல்லாக அடித்தோம்னா 1 ஸ்டார், அப்போலாம் ஆக மொத்தம் 3 ஸ்டார். ஓகே, இதில் வந்து நம்ம எவ்வளோ 64% அடித்து 1 ஸ்டார் தான் அடிச்சிருக்கோம். ஆப்போனண்ட் ஆஹா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டுருக்காரு, வாங்க போய் அவங்கள பாத்திரலாம் எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு. ஆஹா, நம்மளோட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்களே, 35% தான் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து வீட்டை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 1 ஸ்டார் வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டை வந்து டார்கெட் பண்ணலாம், பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்டார் வாங்கியிருக்கலாம். சரி வாங்க, இது நம்ம தான் வின் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம அடுத்து இந்த ஆறு ஆர்மி கேம்பில் வந்து வேறு வேறு ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா இந்த விட்ட வந்து கெனான் எடுத்துகிட்டு போகலாம். 2 கெனான் எடுத்துக்கலாம், மறுபடியும் 1 ஜியாண்ட் எடுத்துக்கலாம். 3 ஜியாண்ட், 2 கெனான், ஒரு வால் பிரேக்கர் எடுத்துகிட்டு போகலாம். இதில் நம்ம வந்து வின் பண்ண பார்த்தீங்கன்னா, வின் பண்ணோம்னா கீழே 3 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் 1 ஸ்டார் எடுத்தோம்னா இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம எத்தனை மெடலில் இருக்கோம், 4,263. ஸோ 1.5 லட்சம் நமக்கு கோல்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 4,400 போனோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா 50,000 கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஹோம் வில்லேஜில் அட்டாக் போனோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள அடித்து கோல்டு எலிக்ஸரை வந்து எடுத்துகிட்டு வருவோம். அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பில்டர் பேஸை பொறுத்தவரைக்கும் நம்ம அட்டாக் போனோம்னா ஸ்டார் எடுத்தோம்னா நமக்கு வந்து மெடலில் வச்சு தான் நம்மளோட கோல்டு வந்து கோல்டு எலிக்ஸர் எவ்வளோ கிடைக்கணும் அதுதான் நிர்ணயிக்கும். ஸோ நம்ம வந்து இதில் மெயினாக ஸ்டார் தான் வாங்கணும். அவங்கள அடித்தா கோல்டு திருடலாம், கோல்டு எலிக்ஸ்லாம் திருட முடியாது. நம்ம வந்து ஸ்டார் தான் எய்ம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார் வந்து 1 டே 48 மணி நேரம், 1 நாளைக்கு ஒருக்கா வந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டுருக்கோம், ஜெயண்ட்டை இறக்கி விட்டோம், சுற்றியில் வந்து கெனானை இறக்கி விட்டு வரிசையாக இறக்கி விட்டாச்சு. நம்ம எடுத்து இந்த விட்டு வீட்டை டார்கெட் பண்ணி இறக்கி விட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழை உடச்சிருச்சு, செகண்ட் வாழை உடைக்க முடியுமான்னு தெரியல. செகண்ட் வால் பார்த்தி வால் வந்து பயங்கரமாக இருக்குங்க, எல்லாமே ஹை லெவலில் வச்சுருந்தோம். நம்ம இனி வால் அப்டேட் கொடுக்காமல் இருக்கோம். ஆனால் நம்ம வந்து பில்டர் பேஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஹை லெவலில் கொடுத்துட்டோம், வால் மட்டும் கொடுக்கல. இப்போ வந்து ஹாக்ஸ் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம், அது முடித்த உடனே வால் ஃபுல்லாக நம்ம அப்டேட் கொடுத்துடலாம், ஹை லெவல் கொண்டு வந்துடலாம். வாழை வந்து ஹை லெவலில் கொண்டு வந்துட்டோம்னா பில்டர் பேஸ் நம்ம ஹை லெவலில் வந்துடும். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனை ஸ்டார் அடிச்சிருக்கோம், 1 ஸ்டார் தான் அடிச்சிருக்கோம், 45%. ஆக்சுவலாக வீட்டை நம்ம அடிச்சிருந்தனால 1 ஸ்டார் வாங்கியிருக்கோம். சப்போஸ் வீட்டை நம்ம எய்ம் பண்ணி அடிக்காம விட்டுருந்தோம்னா 45% மட்டும் எடுத்திருப்போம் பர்சன்டேஜ், 1 ஸ்டார் வாங்கியிருக்க மாட்டோம். வாங்க அவங்கள போய் பார்க்கலாம், அவங்க வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்காங்க, 33 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் இந்த மேட்ச் வின்னு. நமக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்ட நாள் நினைக்கிறேன். நம்ம போய் சும்மா தான் அட்டாக் பண்ணுறோம், நம்மளே இருக்கிறதுலே கம்மியான ஸ்டார்ஸ் கம்மியான பர்சன்டேஜ் தான் அடிக்கிறோம், அப்பயும் நம்ம வின் ஆகிட்டு இருக்கோம்.
சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். ஓகே எப்படி அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போதான் நம்மளோட டிஃபென்ஸ் எப்படி வச்சிருக்கோம் தெரியும். ஏன்னா இந்த பேஸ் வச்சுக்கலாமா இல்லை வேறு பேஸ் மாற்றலாம், நான் ரொம்ப நாள் இதே பேஸ் தான் வச்சிருக்கேன். சரி வாங்க அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்போம். ஓகே பார்பேரியன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ தான் ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க பொழுது அவங்களுக்கு பார்பேரியன் வேணாம், வந்து வெறும் மினியான் மட்டும் மினியானும் பலூன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ரெண்டு பலூன், அதாவது ரெண்டு ஆர்மி கேம்ல பலூன் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அவங்க சிங்கிள் ஆர்மி கேம்ல தான் பலூன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பலூன் வந்து தாங்காது, ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. ஸ்டார்டிங்லேயே பாருங்களேன் கரெக்டாக அதுவும் இல்லாமல் அந்த கரண்ட் கம்பிக்கு நேராக அரைக்க விட்டுருக்காங்க. நம்ம பக்கத்துலேயே வந்து இது வச்சுருக்கோம், நம்ம இன்ஃப்ராட் இது வச்சுருக்கோம், ஹெட்டன்டெல்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதுவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அவங்களால பலூன் தாக்கு பிடிக்க முடியாது, அவங்க பலூன் ரொம்ப நேரம் தாங்காது. பாருங்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ணியாச்சு, பலூன் வந்து தாக்கு பிடிக்கல, வெறும் மினியான் தான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மினியானுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி வந்து பில்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு விடுற நெருப்பு கக்கிற இயந்திரமும் அந்த பலூனும் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் மொத்தத்தையும் முடிச்சிடும். பாருங்கள் மொத்தத்தையும் முடிச்சிருச்சு, வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அதான் சைரன் அடிச்சுக்கிட்டே வருது, எவனும் கேட்கல, முன்னேறி வந்ததுனால மொத்தத்தையும் போட்டு தள்ளிடுச்சு. ஓகே நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டோம். அந்த அக்லர் மூணு ஸ்டாரில் ரெண்டு ஸ்டார் எடுத்துட்டோம், நீ ஒரு ஸ்டார் தான் இருக்கு. சரி வாங்க இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் பாருங்களேன், நடுவில் கொஞ்சோன்னு கேப் இருக்குது. அது வேணும்னுக்கே வச்சிருக்காங்களா இல்லை தெரியாமல் வச்சிருக்காங்களான்னு தெரியல. நம்ம அதில் அரைக்கணும் சொல்லி அதில் டேரக்ட் விடக்கூடாது, அதில் டேரக்ட் விட்டோம்னா நம்மளால் ஃபுல்லாக எம்மி அடிக்க முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஜேண்டை தான் இறக்கி விட்டேன். ஜேண்டு பாருங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகே இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சாம்பிள் காமிக்கிறேன். ஓகே நம்ம இதை தோற்றோன்னா அடுத்த மேட்ச் ஜெயிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மொத்த ஜேண்ட அதில் இறக்கி விட்றேன், மொத்த ட்ரூப்ஸுமே அதில் நான் இறக்கி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பயங்கரமான அட்டாக் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நெருப்பு மலை பொழியுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய நெருப்பு குண்டு விடுது பார்த்தீங்களா. அது திசை திருப்புறதுக்கு ஒரே ஒரு கிணறு அந்த ஓரமாக இறக்கி விட்டேன், அப்போ தான் அது அந்த சைடு சுடும். ஏன்னா அது சுட்டுச்சுன்னு அது ரொம்ப நேரத்துக்கு வந்து வீட் டெஸ்ட்ராய் ஆன கீழே நெருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பெல்லு மாதிரி அதே மாதிரி தான் அந்த ஸ்பெல் இருக்கும். இதில் பட்டுச்சுன்னா எல்லாரோட பிளட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது திசை திருப்பிட்டேன், ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இங்கிட்ட ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ட்ரூப்ஸ் முன்னேறி போகுது, வீட்டை அடிச்சிட்டாலே போது, நம்ம ஒரு ஸ்டார் வாங்கிக்கலாம். நம்ம 37% மேலே அடிச்சாச்சு, 37%. ஓகே 41, ஓகே ஒரு ஸ்டார் வாங்கிட்டோம். நம்ம 50% அடித்தோம்னா ரெண்டு ஸ்டார் வாங்கிடலாம், ஆனால் அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, நம்ம இதில் எல்லாமே காலி. ஓகே இதுலேயும் நம்ம ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம். சரி வாங்க பரவாயில்ல, ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு கிணான் முட்டி இருக்குது, அது அடிச்சிருமான்னு தெரியல, ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 49 அடித்து ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கோம். சரி நீ ஒன்றே ஒன்று அடிச்சிருந்தா ரெண்டு ஸ்டார் வாங்கியிருக்கலாம். சரி அந்த ஒரு பாயிண்டில் போச்சு, 1% போச்சு ரெண்டாவது இன்னொரு ஸ்டாரு. சரி பரவாயில்ல, அவங்க எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க வெறும் 29 தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்ட நாள் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ லோவாக அட்டாக் பண்ணாலும் நம்ம அதில் வின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டம் தான், ஆனால் அதிர்ஷ்டம் வந்து எப்பயுமே கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சரி வாங்க இதில் பார்க்கலாம். இதில் வந்து எங்கே அரைக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு விடுறதும் பக்கத்துலேயே வந்து நம்ம மோட்டரும் இருக்குது. இந்த மோட்டரில் வந்து 4 குண்டு வரும். ஸோ எடுத்தோடனே வந்து அதை மிக பேஸில் வர்றது எல்லாத்துக்குமே அதை மிகப்பெரிய எதிரி. ஸோ அதை நோக்கி நம்ம இறக்கி விட்டு ஸ்டார்டிங்லேயே அடித்து உடச்சிடலாம், அப்போ தான் நம்ம அதில் வின் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வின் பண்ணணும்னு நினச்சி அரைக்கிட்டோம்னா நம்ம தோத்துடுறோம். இதில் நமக்கு அப்படி தான் ராசியாக இருக்குது. ஸோ நமக்கு ராசியே இல்லை, நம்ம போட்டு நார்மலாக இறக்கிட்டோம்னா ஈஸியாக வின் பண்ணிடுறோம். பாருங்கள் அடுத்தடுத்து பாருங்கள், நம்ம அடுத்தடுத்து நம்ம 3 ஸ்டார் ஈஸியாக வாங்கிட்டோம். ஆனால் ஒரு தடவை வந்து நான் ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை, நான் வேகமாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டா எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் இறக்கி விட்டு நான் வின் பண்ணேன். ஓகே இதில் வந்து டவுன் கால் அடிக்க முடியுமான்னு தெரியல, டவுன் காலுக்கு பயங்கரமாக ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கு பக்கத்தில். ஓகே டவுன் கால் நோக்கி போயாச்சு, டவுன் கால் அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ 47% அடிச்சிருக்கோம், டவுன் கால் அடிச்சிட்டோம்னா 1%, 50% அடிச்சிட்டா 1%. ஸோ நம்ம 2% வாங்கிடலாம். ஆஹா நம்ம 2% வாங்கிட்டோம், 52-54 மேலே அடிச்சிட்டோம். ஓகே சூப்பர், 54 தான் கடைசி ஃபைனல் போல இருக்கு, அவ்வளோதான் நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே காலி. சரி நீ ஒன்று அடிச்சிருந்தா 55-56 வந்திருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம 54 அடிச்சு 2 ஸ்டார் வாங்கியிருக்கோம். ஆப்போசிட்டில் போய் பார்ப்போம் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு. ஓகே அவங்க இன்னும் அட்டாக்கில் தான் இருக்காங்க, வாங்க உள்ளே போய் அவங்களோட அட்டாக் பார்க்கலாம். ஆஹா அவங்க 66% அடிச்சு, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ஸ்டாரு கம்மி பர்சன்டேஜ் அடிக்கிறப்பெல்லாம் நம்ம வின் பண்ணிட்டோம், 2 ஸ்டார் அடிச்சிருக்கோம் அப்போ நம்ம தோத்துட்டோம். சரி பரவாயில்ல, ஓகே அவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்களோட அட்டாக் போய் நம்ம பார்க்கலாம் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே நம்ம வந்து அதுக்குள்ளேயே நம்மளோட எலிக்சர் கோல்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஹோம் வில்லேஜ் போய் பார்த்துட்டு வந்துடலாம், எல்லாமே குக் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். குக் ஆச்சுன்னா மினியான் அந்த ஃபயர் மினியான் மொத்த மினியான் போய் அரைக்கி அட்டாக் பண்ணலாம். மினியான் அட்டாக் மினியானை கொண்டு போய் 3 ஸ்டார் வாங்க முடியுமான்னு வாங்க. இது ஜஸ்ட் ஃபன் தான், நமக்கு வந்து ஃபன் மோட்லேயே வந்து கோல்டு எலிக்சரும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கோல்டு எலிக்சர் இப்போ தேவைப்படுது. ஓகே நம்ம என்ன பில்டர் பேஸ் அடுத்தடுத்து வந்து ஃப்ரீயாக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது நம்ம கோல்டு எலிக்சர் அதிகமாக தேவைப்படும். சரி வாங்க நம்மளோட இது ரெக்யூஸ்ட் கொடுத்துருந்தோம், யாருமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல கிளான் கேபிட்டலில் நான் வின் பண்ணோம்னா அதை வச்சு நம்மளே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நம்மளே வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கிட்டு
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எத்தனை வாங்கியாச்சு? ஓகே, இந்த மாதிரி இதையும் வாங்கிக்கலாம், இந்த பலூனையும் வாங்கிக்கலாம், பேட்டில் ஷிப்பையும் வாங்கிக்கலாம். அது நமக்கு தேவைப்படும். ஏன்னா பேட்டில் ஷிப் நம்ம எடுத்துகிட்டு போனாத்தான் டவுன் கோல் நோக்கி பேட்டில் ஷிப் போகிறப்ப பின்னாடியே மொத்தம் மினியானு போகும். ஸோ அதனால் பேட்டில் ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா அது லோயர் பேஸ் அடிக்கிறதுனால வந்து நம்ம மினியான் எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லாமே ஹையில் அடிப்போம், லோ மேலே அடிப்போம், கீழே எதுவும் அடிக்க வேணாம். கீழே வந்து ஹீரோஸை மட்டும் எப்பயும் நம்ம இறக்கி விடுவோம். ஓகே, வாங்க நல்ல பேஸாக கிடைக்கிற வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். பேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கோல்டு அதிகமாக இருக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸி வேணா, நம்ம ஏன்னா வெறும் மீனை மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். ஸோ நம்ம ஆவரேஜ் டவுனாக பார்த்து நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஓகே, நம்ம சர்ச் பண்ணுவோம், நம்ம நேரத்துக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேதே. ஓகே, பொறுமையாக சர்ச் பண்ணுவோம். ஆஹா, கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், 8000 கோல்டு, ஆல்மோஸ்ட் 9000 சைடு, 9 லட்சம், 9 லட்சம் கோல்டு, 9 லட்சம் எலிக்சரு, ஆல்மோஸ்ட் 7000 டார்க் எலிக்சர் கிடச்சிருச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ மினியானை ஃபுல்லாக இறக்கி விட்றலாம், ஒரு சைடு ஃபுல்லாக இறக்கி விடலாம், 3 சைடு இறக்கி விடலாம். அப்போ தான் வந்து 3 சைடு சூழ்ந்து போய் அதை அட்டாக் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சைடு நேராக ஃபுல்லாக இறக்கி விட்டாச்சு, சைடில் ஃபுல்லாக இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்டோனே பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் விசா டவர் இருக்குது, விசா டவர் வந்து பேட் ஃபுல்லாமே விசா டவருக்கு வந்து எதிரி தான். விசா டவர் பார்த்தீங்கன்னா மினியானாக இருந்தாலும் சரி, பேட் ஸ்பெல் போட்டாலும் வந்து விசா டவருக்கு நேராக போடவே கூடாது. விசா டவருக்கு நேராக போட்டோம்னா ஒரு செகண்டில் மொத்தமாக முடிச்சிடும். விசா டவர், இன்ஃப்ரா டவர் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரி இவங்களுக்கு. ஓகே, நம்ம விசா டவருக்கு நேராக போட வேணாம். ஸோ சுற்றிலையும் இறக்கி விட்டுட்டு விசா டவருக்கு நேராக இது ஹீரோவை இறக்கி விட்டுலாம் அந்த சைடு. இந்த சைடு வந்து பேட்டில் ஷிப்பை இறக்கி விட்டு சமாளிச்சிக்கலாம். ஓகே, மினியான் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, முன்னேறி போயிட்டு இருக்கு மினியான்லாம். ஓகே, மினியானுக்கு சப்போர்ட்டாக நம்ம பேட் ஸ்பெல்லும் இறக்கி விட்டோம், பேட் ஸ்பெல்லும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, அதுக்குள்ளேயும் பாருங்களேன் வேகமாக அட்டாக் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், 58% அதுக்குள்ளேயும் அடிச்சிருச்சு. ஆனால் பேட்டில் ஷிப் வந்து ஆஹா டவுன் கால் கிட்ட போகணும்னு பார்த்தேன், டவுன் கால் வரைக்கும் இது போகலாச்சு, பரவாயில்ல. ஆனால் டவுன் கால் நோக்கி பேட் போயிருச்சு, பேட் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சரி வாங்க, டவுன் கால் டிஸ்ட்ராய் பண்ணணுமா தெரியல, நம்மகிட்ட வர ஸ்பெல் எதுவுமே இல்லை. ஓகே, டிஸ்ட்ராய் பண்ணிருங்க. ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட் ஃபுல்லாக டவுன் கால் அடிக்குது, மினியன் ஃபுல்லாக கிளான் காஸ்ட் அடிக்குது. ஓகே, ஒரே செகண்டில் ரெண்டையும் அடிச்சிருச்சு, நம்ம 2 ஸ்டார் வாங்கிட்டோம். 82% மேலே அடிச்சிட்டோம். நம்ம வந்து இன்னும் ஹீரோஸோட எபிலிட்டி யூஸ் பண்ணாமல் தான் இருக்கோம். ஸோ நம்ம ராயல் சாம்பியனோட எபிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஈஸியாக அதில் 3 ஸ்டார் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா குயின் வந்து அப்படியே தான் இருக்காங்க, நம்ம இப்போ தான் வந்து கிரானோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுக்கு என்ன காரணம்னா, யூஸ் பண்ண டைம் கிடைக்கல. ஏன்னா வந்து நம்மளோட பேட்ஸ் ஃபுல்லாமே அந்த சைடு போயிருச்சு, தனியாக யூஸ் பண்ணால் வேஸ்ட் ஆஃப் இருந்தால் கடைசியில் யூஸ் பண்ணலாம்னு வச்சுருந்தேன். நான் குயின் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான், நம்ம வின் பண்ணியாச்சு, 3 ஸ்டார் வாங்கிட்டோம். கேம் வேறு மாதிரி இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெறும் மினியானை மட்டும் எடுத்துகிட்டு போய் 3 ஸ்டார் வாங்குவோம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஓகே, வேறு லெவல் கேம் தான் இது. ஓகே, என்ஜாய் பண்ணோம் கேமை, நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணி, நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணாலும் சொல்லுங்கள், இதுக்கு ஒரு பெரிய கிளாப் போட்டுடலாம். ஓகே, நம்ம 100% அடிச்சாச்சு. ஓகே, நம்ம அடுத்து வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் நினைக்கிறேன், வெறும் பவுலரை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பவுலர் வந்து நான் ட்ரெயின் கொடுத்துருக்கேன், பவுலருக்கு அடுத்து நம்ம எதை அட்டாக் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா வெறும் வால் பிரேக்கரை மட்டும் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது போய் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணலாம், மிச்சப்போய் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். ஓகே, மற்றலாம் நம்மகிட்ட வந்து லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெறும் வால் பிரேக்கரை மட்டும் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணலாம். விசார்ட் வந்து நம்மகிட்ட 8வது லெவலில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்து அப்டேட் கொடுத்துடலாம் பீக்காவும் நம்ம கொடுக்கணும், பீக்காவும் 7வது லெவலில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்டேட் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது பேட் எடுத்துகிட்டு போனோம், 2வது வந்து பவுலர் எடுத்துகிட்டு போனோம், 3வது வந்து வால் பிரேக்கர் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணலாம். சரி வாங்க, அட்டாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இது வேணாம், நான் என்ன பவுலர் எடுத்துகிட்டு போகிறோம்னா கிளான் காஸ்ட் பவுலரே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பவுலர்னா பவுலர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இதை நம்ம ரிமூவ் கொடுத்துடலாம், நம்ம பவுலர் வந்து ரெக்யூஸ் கொடுத்துருவோம். சப்போஸ் நம்ம போகும்போது யாரும் நம்ம கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா யாருமே இன்னைக்கு ஆன்லைன் வரல, சண்டேனால யாருமே ஆன்லைன் வரலன்னு நினைக்கிறேன், வந்துட்டு உடனே போயிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு தான் பிரச்சனை இல்லையே. இப்போ நம்ம கிளான் அப்டேட் பண்ணதுனால வந்து கிளாஸ் ஆஃப் கிளான் அப்டேட் பண்ணதுனால நம்மளே வாங்கக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து போகும்போது கொடுக்கல, நம்ம வாங்கிக்கலாம், அது வரைக்கும் நம்ம வாங்க வேணாம், அதை வந்து சேவ் பண்ணியே வச்சுருப்போம். ஒரு எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணணும், எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி வாங்க, நம்ம போய் பில்டர் பேஸில் போய் நம்ம லாஸ்ட்டாக அட்டாக் பண்ணதை பார்க்கலாம். ஓகே, அவங்க 3 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, வேறு லெவலில் வாங்கியிருக்காரு. போய் பார்க்கலாம், வெறும் ஹாக்ஸும் வந்து பீக்காக எடுத்துகிட்டு போய் மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த ஹாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆகாயத்தில் பறந்து, நான் சொன்ன மாதிரி தான் ஆசையும் சொல்லியிருக்கேன், ஆகாயத்தில் பறந்து வந்து கரெக்டாக ஆப்போசிட் நம்மளோட ட்ரூப்ஸை மட்டும் தான் இதை அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு தான் மற்றது ஃபுல்லாக அட்டாக் பண்ண, நார்மல் ஆக்ஸ் மாதிரி தான் இது. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், கரெக்டாக வந்து அந்த ஆர்ச்சர் டவர் அடித்த உடனே ஆர்ச்சர் டவருக்கு வந்து ஒரு செகண்டு மயக்கம் அடைஞ்சிடும், கொஞ்சம் நேரம் கேர் ஆயிரும்.
அந்த கேரார கேப்ல அது திரும்பி தெளிறதுக்குள்ளேயே ஆர்ச்சர் டவரே அடிச்சு முடிச்சிருச்சு பாத்தீங்கன்னா, வேற லெவல் ஆக்ஸா இருக்கு. ஸோ ஆக்ஸோட ஹை லெவல் வந்துட்டோம்னா செம்மையா இருக்கும். ஆனால் ஆக்ஸா இருக்கிற போது ஏனாத்தான் இறக்கி விடக்கூடாது, கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ஆப்போசிட் ட்ரூப்ஸ்க்கு நேராக இறக்கி விடணும், அப்போதான் வந்து நம்ம வின் பண்ண முடியும். ஆஹா, அவங்களோட பீக்கை எல்லாமே அடியாயிருச்சு. நம்மளோட ரெண்டு கெனான் இருக்கு, டபுள் டபுள் கெனான், அது ஒரு கெனான்னா ரெண்டு தான் வச்சிருக்கேன், பயங்கரமாக அட்டாக் பண்ணோம். அதையும் தாண்டி வந்து ஆக்ஸ் அடிக்குது பார்த்தீங்களா, ரெண்டே ரெண்டு ஆக்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுதான் ஓகே, இது ஒன்று அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து வாவ், வேற லெவலுங்க, ஆக்ஸ் பயங்கரமாக அடிச்சிருச்சு. ரெண்டே ரெண்டு கடைசியில் ஆக்ஸ் வந்து மொத்தத்தையும் முடிச்சிருச்சு. ஓகே, இதனால தான் அவங்க வந்து ஈஸியாக அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் கூட எதிர்பார்த்தேன் பீக்காக தான் அடிச்சு வின் பண்ணிச்சுன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் ஹாக்ஸ் சப்போர்ட்டோட தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகே சூப்பர், நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்ஸ் ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், ஏன்னா அப்போ தான் வந்து ஆக்ஸ் வந்து அதான் எல்லாத்தையும் அடிச்சிருச்சு, வெறும் சைடில் இருக்கிறத மட்டும் தான் அடிக்க போகுது. ஓகே, அவங்க ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கிட்டாங்க. நம்ம இன்னும் வந்து எதை அப்டேட் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, வாளை அப்டேட் பண்ணணும். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நான் வாளை அப்டேட் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா அவங்க ரெண்டே ரெண்டு வாழை மட்டும் தான் உடச்சிருக்காங்க, சுற்றியிலும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, நம்மளோட பில்டர் பேஸை வந்து நம்ம மாற்றி வைப்போம். ஓகே, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நமக்கு இன்னும் வந்து பவுலர் ரெடி ஆகலை. ஓகே, டைம் ஓடிட்டுருக்கு, நம்ம அதுக்குள்ளேயும் திரும்பி பில்டர் பேஸே போய் ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம பூஸ்ட் கொடுத்துருந்தனால வந்து கோல்டு எலிக்ஸர் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு நிறையா நீட் இருக்குது. ஓகே, நம்ம இந்த விட்ட என்ன எடுத்துகிட்டு போகலாம், வந்து எல்லாமே வந்து நம்மளோட மெத்தடு தான். மினியான் எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன். ஓகே, மினியானும் பலூன் எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன், இல்லை வேணாம் அதுக்கு முன்னாடி வந்து பீக்காவை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா லாஸ்ட் டைம் பீக்காவை வச்சு விளாண்டோம் பார்த்தீங்களா. ஓகே, பீக்கா வச்சு நம்ம விளாடலாம், ஆனால் அடுத்த மேட்ச் வேணால் மினியான் எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிக்கலாம். ஓகே வாங்க, நம்ம பீக்கா வரைக்க விட்டு வச்சு, சுற்றிலும் பீக்கா வரைக்க விட்டு, பக்கத்துலேயே வந்து மிஷினை இறக்கி விட்டுருக்கோம். கெனானா வந்து எந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு இறக்கிவிடும், ஒன்றா இறக்கி விட்டு பயங்கரமாக அடியாயிரும். சரி ஓகே வாங்க, நம்ம கெனானா இறக்கி விட்டு வச்சு எத்தனை ஸ்டார் வாங்கிருக்கலாம் மக்கள். அவங்க சூப்பராக கட்டியிருக்காங்க, நடுவில் கட்டமாக போட்டு சுற்றிலும் வால் வச்சு உள்ளுக்குள்ளே எல்லாமே வச்சுட்டாங்க. கொஞ்சம் கேப் விட்டு வந்து வால் வச்சுருக்காங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வாழை சுற்றிட்டு வரதுக்குள்ளேயும் உள்ளுக்குற டிஃபென்ஸ், அவங்க வச்சிருக்க டிஃபென்ஸ் வந்து நம்மளை பயங்கரமாக அட்டாக் பண்ண. இந்த பேஸ் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளான பேஸ், ரொம்ப டஃப்பான பேஸ் கிடையாது, சிம்பிளா ஒரு கட்டம் வச்சுட்டாங்க, ஃபுல்லா அடிக்க வச்சுட்டாங்க. அடிக்க வச்சுட்டு சுத்தியிலும் சைடுல வந்து டிசைனிங் போட்டு விட்டாங்க. நம்ம உள்ள போது நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு. ஓகே, இப்ப நம்மகிட்ட வந்து கெனானும் நம்மளோட மிஷின் மட்டும் தான் இருக்கு. மிஷின் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, அது வந்து பிளட் உடனே கம்மியாயிரும். சோ கெனான் வந்து எவ்வளவு அடிக்குதுன்னு தெரியல. அப்படி இருந்து நம்ம 1 ஸ்டார் வாங்கிட்டோம். அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டர் அதோட டவுன் கால் இருக்கு, அந்த சைடு நம்ம அட்டாக் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த சைடு கெனானை இறக்கி விட்டுருந்தா கண்டிப்பா 1 ஸ்டார் வாங்கிருக்கலாம். சோ நம்ம இப்ப 1 ஸ்டார்ல 68% தான் அடிச்சிருக்கோம், பரவாயில்ல. டவுன் கால் அடிச்சுனா 2 ஸ்டார் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து பாருங்களேன், அதே 1 ஸ்டார் 74% அடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வட்டம் அவங்க தான் வின்னு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக நம்ம வின் ஆகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் 3 ஸ்டார் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க வின் ஆகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து எடுத்துகிட்டு போகலாம். போன மாதிரி சொன்ன மாதிரி வந்து போன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகல, ஆனால் இந்த வட்டம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்மளோட ரெகுலர் தான். ஓகே, என்னது மினியானும் 2 ஆர்மி கேம்ப்பில் பலூன் எடுத்துகிட்டு போகலாம். மொத்தம் 4 பலூனு, மற்றது ஃபுல்லாமே மினியான் தான். ஒரு ஆர்மி கேம்ப்புக்கு 12 மினியான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2 சைடு பலூனை இறக்கி விட்டுறலாம். ஆஹா, தப்பாக இறக்கி விட்டேன், ஏன்னா கொஞ்சம் பலூனை பிரித்து இறக்கணும்னு பிளான் பண்ணி டக்குன்னு இறக்கி விட்டேன். ஓகே, லைவ்னால என்னால் டக்குன்னு மாற்ற முடியல. ஓகே, ஃபுல்லாக மினியானை இறக்கி விட்டுறலாம், முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும். சப்போர்ட்டுக்கு வந்து மிஷினையும் இறக்கி விட்டுறலாம், ஏன்னா மிஷின் வந்து வாழை உடச்சிட்டு போகும்னு பார்த்தா அது வேற எங்கேயோ போகுது. ஆக நான் பிளான் பண்ணது ஒன்று, அது எங்கேயோ போகுது. ஓகே, அது அந்த கார்னர் வாழை உடைக்குது, அப்போ தான் உள்ள வரலான்னு. ஓகே, நம்ம டவுன் கால் அட்டாக் பண்ணிடுவோமான்னு தெரியல, இதில் 2 ஸ்டாராவது வாங்கிடலாம். ஏன்னா மினியான் இறக்கி விட்டா எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டார் நான் கன்ஃபார்ம் வாங்கிடுவேன். இது கொஞ்சம் ஈஸியான பேஸ் தான், ஏன்னா பலூன் வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ பலூன் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் கொஞ்சம் பிரித்து இறக்கி விட்டதால அந்த நெருப்புற மிஸ்தின ஸ்டார்டிங்கில் நம்ம அடிச்சாச்சு. ஓகே, ஆஹா, பலூன் ஆக்டிவேட் ஆக போது அதுக்குள்ளேயும் டவுன் கால் எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஆஹா, 1 ஸ்டார் வாங்கியாச்சு நம்ம. ஓகே, ஆர்ச் ஒரே ஒரு இது தான் இருக்குது, அதையும் முடிச்சாச்சு. ஓகே ஓகே, நம்ம டவுன் கால் அடிச்சிடலாம், அடிச்சு 2 ஸ்டார் வாங்கியாச்சு. வேற லெவலில் பலூன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சமாளிக்க முடியாது. ஸோ நம்ம 2 ஸ்டார் வாங்கி 62% தான் அடிச்சிருக்கோம். சூப்பர், அவங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். அவங்க நம்மளோட கம்மியாக அடிச்சிருக்காங்களா அதிகமாக அடிச்சிருக்காங்களான்னு தெரியல. நம்மளோட அதிக பர்சன்டேஜ் அடிச்சிருக்காங்க, ஆனால் ஸ்டார் வந்து சிங்கிள், ஏன்னா அவங்க டவுன் கால் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்டார் 2 எடுத்துருக்கலாம், நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சில். ஓகே, அவங்கள போய் அவங்களோட அட்டாக் பார்க்கலாமா? ஓகே வாங்க, அவங்களோட அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மினி இதே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஜேஆன்டூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எல்லாமே கலந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜேஆன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வால் பிரேக்கர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கெனான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பீக்கா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து டார்கெட் பண்ணது அந்த சைடு டார்கெட் பண்ண, டவுன் கால் அடிச்சிருக்கலாம், இந்த சைடு டார்கெட் பண்ணதுனால அவங்க டவுன் கால் அடிக்கலை. ஸோ அவங்க 1 ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, அதனால் நமக்கு சாதகம் அமைஞ்சு நம்ம இதில் வின் பண்ணிட்டோம் நம்ம ஈஸியாக. ஓகே, அவங்க பக்கம் தான் பிளான் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க, ஆனால் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இறக்கி விட்டதுனால வந்து நம்மளோட இது பயங்கரமாக அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நெருப்பு கக்கும் பார்த்தீங்களா, நெருப்பு கக்குறது அட்டாக் பண்ணது, நெருப்பு குண்டு எரியும் பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நெருப்பு குண்டு விட்டது. அதில் எப்போ பட்ட அது வந்து அந்த இடம் வந்து நார்மலாகிற வரைக்கும் அதில் யார் போய் நின்றாலும் அதோட பிளட்டு
குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டவுன் காலை சுற்றி நிறையா வச்சுருக்கனால டவுன் கால் அவங்களால அடிக்க முடியல, 8 seconds தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, கெனான் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதில் நம்ம வின் பண்ணிட்டோம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு அவங்க சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருந்தாங்க. ஓகே, நல்லா தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சிச்சு தான் 2 stars வாங்கியிருக்கலாம், ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி 1 star வாங்கிட்டோம், இன்னும் நமக்கு 2 stars வேணும். ஓகே, நம்மளோட பில்டர் பேஸ் பார்க்கல, இன்னுமா ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இன்னும் குக்காமல் இருக்குது. நான் பூஸ்ட் தான் கொடுத்துட்டு வந்தேன், அப்படி இருந்தும் இன்னும் குக்காமல் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பவுலரோட அட்டாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.